ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, சோழி கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதாவது சாமி கேட்குறது, இந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், ஜாதகம் பார்க்கணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள், நாங்களே கால் பண்ணுவோம். கட்டணத்துக்கு உட்பட்டது குறைந்த கட்டணம், விருப்பம் இருந்தால் மட்டும் அனுப்பவும். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, மாலையில் நண்பர்களோடு இருக்கிறது ஆனந்தமானதுங்க, ஆனால் அதிகம் சாப்பிட்டால் மறுநாள் காலை வயிற்றுக்கோளாறு வரும் என்பதில் கவனமாக இருங்க. கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்க. உடனடியாக தேவைப்படாத பொருட்களுக்காக செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்கள் துணைவரை அப்செட் செய்வீங்க. வேலையில் நிலுவையில் இருந்தாலும் ரொமான்ஸும் சமூக நிகழ்வும் உங்கள் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலை ஸ்மூத்தாக நடக்கும். ஏதாவது காரணத்தினால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். எந்த ஒரு பணியிடத்திலும் ஏதேனும் சிக்கல் இருப்பதனால நீங்கள் இன்னைக்கு வருத்தமடையலாங்க. அதை பற்றி நினைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். திருமண வாழ்க்கையில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்னைக்கு அடைவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியிடங்களில் மற்றவங்களோட பாராட்ட பெறுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் மூலம் அரசாங்கத்தின் உதவிகள் தேடி வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று இன்னைக்கு முடிவுக்கு வரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி நீங்கள் முக்கிய முடிவு எடுக்க வேணுங்க. அது உங்களை பதற்றமாக செய்யலாம். கடந்த காலங்களில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்றைக்கி சிறப்பாக பயனடைவீங்க. உங்களோட கூடுதல் தாராள நடத்தைய உறவினர்கள் அதிகமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பாங்க. உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க, இல்லாவிட்டால் ஏமாற்றப்படுவீர்கள். ஓரளவுக்கு தாராளமானது நல்லது தான், அது வரம்பு மீறினா சில பிரச்சனைகள் ஏற்படும், அதை நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமையான நாளேது, காதலித்து மகிழுங்க. முக்கியமானவங்களோட கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்க. அதில் இருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம். நாள் நல்லதுங்க. மற்றவங்களோட சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியுங்க. நெடு நாட்களுக்கு பிறகு உங்கள் துணையிடம் இருந்து இன்று இதமான அன்பை பெறுவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள்னால பெருமிதம் உண்டாகும், மகிழ்ச்சி கூடும் நாள் இதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மன உளைச்சல் நீங்கி நிம்மதி அடைவீங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்னும் பரந்த மனதோடு இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்க. அது நம்பிக்கையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராக இருங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இயந்திர பொருட்கள் பழுதடைவதனால உங்கள் பணம் செலவாக கூடும். சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களோடு இருக்க செய்யும். அன்புக்குரியவரிடம் சிறிது விடுமுறைக்கு செல்பவர்கள் அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவாங்க. நேரம், வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் ஒரு பக்கம், மற்றும் நீங்களும் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம். காதலில் இன்றைக்கி தன்னை மறப்பீங்க. இன்றைக்கி உங்கள் நிரம்பிய கால அட்டவணையில் இருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியுங்க. ஆனால் சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தை பெறுவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு வெளியூரில் இருந்து வாய்ப்பு வருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், நீண்ட நாட்களாக இருந்த பயம் தீருங்க.
கடகராசி அன்பர்களே, நாளை மகிழ்வாக வைத்துக்கொள்ள மன டென்ஷன் அழுத்தத்தை தவிர்த்திடுங்க. எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவங்க இன்னைக்கு அவங்க தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும். உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்க்கையில் இருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும். ரொமான்டிக்கான மூகளுக்கு இன்னைக்கு பலன் இருக்காது. உங்கள் வேலைகளை கவனிங்க. உள்ளே வந்து உதவி செய்ய முன் வருபவங்களை இன்னைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வரி மற்றும் காப்பீடு விஷயங்களில் சிறிது கவனம் தேவை. உங்கள் துணைவர் இல்லைனா துணைவி, நீங்கள் அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைத்தா கோபமடையலாம். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணியாளர்களுக்கு பேச்சில் நிதானமும் செயல்களில் கவனமும் தேவைங்க. சிம்மராசி அன்பர்களே, அபரிமிதமான சக்தியாக இருப்பீங்க. ஆனால் வேலையில் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடைய செய்யும். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்ககிட்ட இருந்தால் இன்னைக்கு நீங்கள் அதில் வெற்றியையும் பெறலாம். மேலும் நீங்கள் பணத்தையும் பெறலாம். நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளில் சிறிது நேரம் செலவாகும். காதலில் மூர்க்கத்தனமாக இருந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. பார்ட்னர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். அமர்ந்து பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களோட உட்கார்ந்து பேசலாம். உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தை தொந்தரவு செய்யலாம். ஆனால் இந்த விஷயங்களில் நிச்சயமாக தீர்க்கப்படும். இன்னைக்கு உங்கள் துணையோட ஆனந்தமாக காதல் செய்வீங்க. ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலை குறையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கையை அதிகப்படியான சம்பவங்கள் நிகழும். மற்றவர்களின் வெற்றிக்காக அவர்களை பாராட்டி அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்னைக்கு பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். உங்கள் சாதனை உங்கள் குடும்பத்தினரின் உற்சாகத்தை அதிகரிக்கும். ஏனென்றால் உங்கள் நற்பெயருக்கு நீங்கள் உழைத்திடுங்கள். ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரூபிக்கும். உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீங்க. ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். உங்கள் துணையோட நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்றைக்கி அமையுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நிம்மதி தரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடும். இருந்தாலும் அதை சமாளிப்பீங்க. இதுவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அலைச்சல் மன அழுத்தம் தீருங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய குறுகிய மனப்போக்கால் எந்த முன்னேற்றமும் காண முடியாமல் இருப்பீங்க. கவலை தான் உங்கள் சிந்தனை சக்தியை குறைத்து விட்டது. அதை நீங்கள் உணர வேண்டும். பிரகாசமான பக்கத்தை பாருங்கள். உங்கள் முடிவில் நிச்சயமான மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. கிரகத்தின் நட்சத்திரம் நிலை இன்றைக்கி உங்களுக்கு நன்மை இல்லை. இன்றைய நாட்களில் உங்கள் பணத்தை மிகவும் கவனமாக வைத்து கொள்ள வேணுங்க. வீட்டின் தோட்டத்தை மேம்படுத்த வீட்டை சுற்றிய சிறிய மாற்றங்கள் செய்வீங்க. ரொமான்டிக் உறவு இன்னைக்கு பாதிக்கப்படும். இன்னைக்கு உங்கள் சீனியர் உங்கள் வேலையில் தரத்தில் மகிழக்கூடும். உங்களின் பலங்களையும் எதிர்கால திட்டங்களையும் மறுமதிப்பீடு செய்வதற்கான நேரம். இன்னைக்கு உங்கள் துணையின் உடல் நலத்தை எண்ணி நீங்கள் கவலை உறுவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார நிலை அமோகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதி நெருக்கடி நீங்கும். பேச்சினால் சிரமம் வராமல் கவனம் தேவைங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நிகழ்ச்சி பற்றிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க.
விருச்சிக ராசி அன்பர்களே, அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாகவே இருக்குதுங்க. இன்னைக்கு நிலம், ரியல் எஸ்டேட்டு இல்லைனா கலாச்சார திட்டங்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. இன்னைக்கு நீங்கள் அறிவுரை கூறினா அறிவுரை பெறவும் தயாராக இருங்க. இன்னைக்கு காதலில் விழுவது கெட்ட பெயரை ஏற்படுத்துங்க. கவனமாக இருங்க. உங்கள் நேரத்தில் அதிகமானதை பிறகு பெற விரும்பலாங்க. அவங்களுக்காக எந்த வாக்குறுதியும் அளிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் வேலை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்க. உங்களின் கனிவு மற்றும் தாராளமானதை அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்க. இந்த ராசியில் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன் பிறப்புகளோட ஒரு திட்டத்தை பார்க்கலாங்க, இல்லைனா வீட்டில் இருக்கலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீங்க. உங்கள் அண்டை வீட்டுக்காரவங்க திருமண வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க, ஆனால் உங்கள் பந்தத்தை அசைக்கவே முடியாதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். நண்பர் சந்திப்பு சந்தோஷம் தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்தினால் நன்மை ஏற்படும். பழங்கால தடை ஒன்று நீங்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, ஓய்வை அனுபவிக்க போகிறீங்க. இன்றைக்கி பணத்தை சிந்திக்காமல் செலவழிக்கிறது உங்களுக்கு எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்த மனைவி உதவுவாங்க. மற்றவங்களை சார்ந்திருப்பதை விட தன் சொந்த முயற்சி மற்றும் உழைப்புனால் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க வகையில் உங்களை ஆக்கி கொள்ளுங்க. காதலின் சக்தி தான் காதலிப்பதற்கு காரணமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளி போவதனால ஏமாற்றம் ஏற்படும். ஷாப்பிங் செல்லும்போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்திடுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, நீங்கள் பல காலமாக ஆசைப்பட்ட பொருள் வீடு வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பிடித்து கொள்ளுங்க. மகர ராசி அன்பர்களே, பல விஷயங்கள் உங்கள் தோளில் விழுந்திருக்கு. நீங்கள் முடிவெடுக்க தெளிவான சிந்தனை முக்கியமானதாக இருக்கும். இன்றைக்கி நெருங்கிய உறவினரின் உதவியோட உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியுங்க. இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும். இனிமையான நடத்தையினால் குடும்ப வாழ்வு பிரகாசமாகும். சிலர் அன்பான புன்னகையினால் ஒரு தனி நபரை சமாளித்து விடுவீங்க. மற்றவங்களோட நீங்கள் நட்பாக இருக்கும்போது நீங்கள் வாசனைமிக்க மலரை போல மாறுவீங்க. மனம் உடைந்து போகாதீங்க. தோல்விகள் இயற்கையில் சகஜந்தாங்க. அவைதான் வாழ்வை அழகாக்கும். வேலை இடத்துல ஒருவர் உங்கள் திட்டங்களை சிதைக்க முயற்சி செய்யலாம். அதனால் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதை கண்காணித்துடுங்க. தங்களுக்கு தாங்களே உதவி செய்கிறவங்களுக்கு கடவுள் உதவுவார். அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் துணையின் மூட் இன்னைக்கு சரியில்லாததுனால நீங்கள் சளிப்படைய கூடுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பெரிய அளவிலான முதலீடுகள் செய்வதை தவிர்த்துடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணியிடத்தில் பொறுப்பாக செயல்பட்டு பரிசும் பாராட்டும் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும். பேச்சினால் லாபமும் வருங்க. கும்பராசி அன்பர்களே, சுய மேம்பாடு திட்டங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பலன் கொடுக்கும். உங்களை பற்றி நன்றாகவும் நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. இன்றைக்கி நீங்கள் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க நேரிடும். இது உங்கள் சந்தை இடத்திலோ அல்லது தந்தை இடத்திலோ ஆலோசனை பெறலாம். உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஈர்க்கும். உங்கள் துணைவரின் உடல் நலம் கெட்டி இருக்கிறதுனால இன்றைக்கி ரொமான்ஸு பாதிக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க நீங்கள் ஒன்றாக உழைத்திடுங்க. நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம், ஆனால் நாள் முன்னேறும் போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீங்க. நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம்.
மற்றவங்களின் தலையீட்டுனால இன்னைக்கு உங்க துணையுடனான உறவு பாதிக்கப்படலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளில் கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், தந்தை உதவி செய்வார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மீனராசி அன்பர்களே, குடும்ப பிரச்சனைகளை மனைவியோட பகிர்ந்து கொள்ளுங்க. இருவரும் காதலிக்கும் இயல்புள்ள தம்பதியினர், அதை காட்டவும் உறுதிப்படுத்தவும் சிறிது நேரம் செலவழிங்க. வீட்டில் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியின் வைப்ரேஷன்களை உங்கள் குழந்தைகளும் பெறுவாங்க. ஒவ்வொருவருடனும் நீங்கள் கலந்து பேசும்போது சரளமாக சுதந்திரமாகவும் பேச இது வாய்ப்பளிக்கும். நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் முதலீடு செஞ்சால் கணிசமான லாபம் கிடைக்கும். சமையலறைக்கு அவசியமான பொருட்களை வாங்குவதில் மாலையில் பிஸியாக இருப்பீங்க. ரொமான்டிக்கான நினைவுகள் இன்றைய நாளில் ஆக்கிரமித்திருக்கும். உங்கள் காதல் துணையின் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்னைக்கு நீங்கள் காண்பீங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் நேரத்தை இனிமையான பக்கத்தை இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் நேரத்தை கவனிக்காவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. பழைய சுவையான அனுபவங்களை இன்றைக்கி ஆசை போட்டு மகிழும் நாள் இது. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோர்வோடு இருக்கிறதுனால நீங்களாக கற்பனை செய்து கொள்ள வேணாங்க. அப்படி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வளமான நாளாக அமையுங்க. பொறுமை தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதலாக உழைத்து பாராட்டு பரிசுகளை பெறுவீங்க.